வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட், இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அது பார்க்குற மூலிமா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப், 11,974 ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக ஒரு 78 போயிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பியரிஷ் கேண்டிலில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது மார்க்கெட் பியரிஷில் ஃபினிஷ் ஆனாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு வாலடைல் செஷனாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாகவோ ஒரே டவுன் ட்ரெண்டாகவோ அப்படியெல்லாம் இல்லை, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 880 ரேஞ்ச் கிட்ட ஒவ்வொரு வாலடைலாக இருந்துச்சு. 880 ரேட் வர்ற ஒவ்வொரு தடவையும் 900க்கும், அதே மாதிரி 880லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் டவுன்லையும் இந்த மாதிரி மாறி மாறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவர் வால்டேல இருந்துச்சு. 888 ரேஞ்ச் கிட்டே அடிக்கடி மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக நின்றுட்டு மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு மாறி மாறி போச்சு. பட் மார்க்கெட் 900 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அதனால் 11,917 ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி கடைசி நேரத்தில் வந்த டாபர் ரிசல்ட்டு அதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவாக இருந்ததுனால ஸ்டாக்ஸ் நல்லா ஏறிச்சு. அதே சமயத்தில் கடைசி ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ரெக்கவரியும் வந்து மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுச்சு. ஸ்டீல் செக்டார் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ஃபினிஷ் ஆச்சு. இந்த மாதிரி மீடியா ஸ்டாக்ஸும் வந்து நெகட்டிவ், அதே மாதிரி கொலாப்ஸ் ஆகி, அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்து டவுன் சைட்லேருந்து ரெக்கவர் ஆனதுனால மார்க்கெட் கொஞ்சம் 900 ரேஞ்சுக்கு மேலே வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் வந்து செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க 1,400 க்ரோஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக வந்து 12,000 ரேஞ்ச் கிட்ட போகையிலெல்லாம் வந்து மார்க்கெட்டில் செல்லிங் வந்து அதிகமாக வந்து நடக்குது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேயே 970 போனதுனால 12,000 பக்கத்தில் போயிட்டாலே ஓவர் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ மார்க்கெட் எப்போல்லாம் 950 ரேஞ்ச் கிராஸ் ஆகுதோ அப்போல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால. 12,000 மேலே ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வியூ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 12,000 தான் இப்போதைக்கு இருக்க ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 880 ரேஞ்ச், இந்த 880 ரேஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக இருக்கிறதுனால மார்க்கெட் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணுது. அந்த ரேஞ்சுக்கிட்ட இன்றைக்கி மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹோல்டு பண்ணி மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிளாக நிப்பாட்டுச்சு. ஸோ 880 ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக பார்த்துக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.